என் பேர் ராஜேஷ். நான் ஸ்ரீரங்கத்துலேருந்து ஆண்டாளுங்கிற யானையை கொண்டு வந்திருக்கேன். இது வரைக்கும் நடந்த எல்லா முகாம்லேயும் ஆண்டாள் கலந்துட்டுருக்கு. நான் 8வது முறையாக ஆண்டாளை கொண்டு வந்திருக்கேன். இந்த முகாமை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா யானைகளுக்கு ஒரு வரப்பிரசாதம்னே சொல்லலாம். கோவில்களில் வந்து அன்றாட வேலைகளில் இருக்கிற யானை இங்கே வந்து ரொம்ப மனநிறைவாகவும் சுதந்திரமாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது. இது இல்லாமல் மருத்துவ வசதி கொடுக்குறாங்க. மருத்துவ வசதின்னு பார்க்கும்போது நீங்கள் ஒரு யானையில் மருத்துவம் பார்க்குறது வேறு, 30 யானைக்கு மருத்துவம் பார்க்குறது வேறு. இப்போ 30 யானைக்கு என்ன நடந்ததுங்கிறது எங்கள் பாகனான எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அதே மாதிரி டாக்டர்களுக்கும் ஒரு யானைக்கு வந்த அறிகுறியை வச்சு மற்ற யானைக்கு அந்த அறிகுறிகள் வரும்போதே அந்த நோய்களை தவிர்க்கிறதுக்கு இது ரொம்ப இருக்குது. யானையோட மனநிலைன்னு பார்த்தீங்கன்னா யானை வந்து எப்போவுமே ஒரு கூட்டமாக வாழ்கிற மிருகம். அது தனித்தனியாக கோவிலில் இருக்கும்போது அங்கேருந்து ஒரு கூட்டமாக இங்கே வந்து 48 நாள் இருக்கிறது வந்து அது ஒரு 8 மாதத்துக்கு அது ஒரு புத்துணர்வாக இருக்குது. மிகவும் இந்த கேம்ப் வந்து வரப்பிரசாதம் உள்ளது தான். யானைகளுக்கும் யானை பாகனும் இல்லை, எந்தவித ஐயப்பாடும் இல்லை. நாங்கள் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியிலேருந்து வந்திருக்கோம். இந்த இந்து சமய அறநிலைத்துறையினரால் நடத்தப்படுகின்ற யானைகள் சிறப்பு நலவாழ் முகாமில் அருள்மிகு ராஜவாள சமய திருக்கோயில் யானையும் யானைப்பாகனை யானையும் கலந்து கொள்ள இங்கே வந்திருக்கோம். 9வது முறையாக அங்கே கலந்துக்கிறோம். இந்த யானை பேர் செங்கமலம், என் பேர் ராஜகோபால். இந்த யானை 2003 ஆண்டு இந்த கோயிலுக்கு வந்தது. இந்த முகாம் நடத்த ஆரம்பித்ததுலேருந்து இந்த முகாம் எல்லா முகாம்லேயும் இந்த யானை கலந்துருக்கு. முதுமலையில் நடத்தின அலை முகாம்லேயும் இந்த யானை கலந்துருக்கு. இங்கே நடத்தின 9வது முகாம், இது 9வது முகாம், இந்த 9வது முகாமிலும் கலந்துருக்கு. எல்லா யானைகளும் புறப்பட்டு மொத்தம் 26 யானை இந்த முகாமில் கலந்துருக்கு. இந்த 26 யானையில் இந்த யானைக்கு ஸ்பெஷல் என்னென்னா தலையில் முடி நிறையா இருக்கும். எல்லா யானைகளை விட அதிகமான முடி இருக்கும். இந்த யானையோட ஸ்பெஷல் பேர் பாப் கட்டிங் செங்கமலம்னு எல்லா மக்கள்லாம் பேர் வச்சுருக்காங்க. இங்கே காலையில் காலை மாலை இருவேளை உணவு, இருவேளை நடைப்பயிற்சி, நல்ல பசுந்தீவனங்கள்லாம் கொடுக்குறாங்க. மினரல் மிக்சர், பயோ பூஸ்ட்டு, சத்தான உணவு வகைகள்லாம் கொடுக்குறாங்க. யானைப்பாகனங்களில் எங்களுக்கும் நல்ல உணவு வகைகள், எல்லாம் குளிக்கிறதுக்கு வசதி, ஷவர் பாத்து, யானைக்கு ஷவர் பாத்து எல்லா வசதியும் பண்ணி கொடுத்துருக்காங்க. நல்லபடியாக இந்த யானைகள் முகாம் நல்லபடியாக போயிட்டுருக்கு. இந்த யானையோட கூட்டாளி வந்து அளவர் கோயில் சுந்தரவள்ளி தாயார். வந்தோடனே அது ஃப்ரெண்டோடு சேர்ந்து ஒன்றா தான் நின்றுக்கிட்டு இருக்கு.
கொஞ்ச நேரம் விட மாட்டாங்க. யாரா இருக்காங்க? ராஜேஷ் மட்டும் இருக்காங்க. இடம் இருந்தாங்க, அப்புறம் இருந்தாங்க.
நானுங்களாண்ணா கேப்டன் டிவி ஒன் இண்டியாண்ணா கேப்டன் டிவி ஒன் இண்டியா